பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை மாணவர்கள் படிக்கும் அந்தந்த பள்ளியிலேயே நடத்த முடிவு. பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் படிக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளும் தேர்வு மையங்களாக மாற்றம். கொரோனா நோய் தொற்றின் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது. தமிழகத்தில் அந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,000 நெருங்குகிறது. மேலும் வரும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் இந்த நோய் தொற்றின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் வரும் ஜூன் 1 முதல் 10 வகுப்பு பொதுத் தேர்வும் மற்றும் விடுபட்ட பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ பொதுத் தேர்வும் நடத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் 10 வகுப்பு பொதுத் தேர்வை அந்தந்த பள்ளிகளில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நடத்தப்பட்ட ஆலோசனையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன்படி 10 வகுப்பு மாணவர்கள் படிக்கும் அனைத்து பள்ளிகளும் தேர்வு மையங்களாக மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் ஒரு தேர்வறையில் 10 மாணவர்கள் மட்டுமே எழுதும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தற்போது மாநிலம் முழுவதும் 12,000 பள்ளிகளில் 10 வகுப்பு மாணவர்கள் படிக்கிறார்கள். ஆகவே அனைத்து பள்ளிகளும் தேர்வு மையங்களாக மாற இருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறையில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களும் தேர்வு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது. நீங்கள் நம்ம கல்வி உமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்முடைய யூடியூப் சேனலில் புதிதாக பதிவேற்றம் செய்யக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மேலும் பல வீடியோக்களை இணைந்திருங்கள் கல்வி உமதுவுடன்.